தினகரனை காலி செய்யும் சசிகலா. காலியாகும் தினகரன் கூடாரம், பின்னணியில் சசிகலா. பரபரப்பு தகவல்கள். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக தொடங்கிடுச்சு. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறுறாங்க. இதன் பின்னணியில் யார் இருக்கிறா? சசிகலா தான் இருப்பதாக சொல்கிறாங்க. தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறுறாங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த போது தினகரனுக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. வெற்றிவேல், பழனியப்பன், செந்தில் பாலாஜின்னு அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தினகரனுக்கு பின்னால் அணிவகுத்தாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தினகரனுடனிருந்து ஒவ்வொருவராக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. தினகரனின் மிக தீவிரமான ஆதரவாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் கூட அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு அரசியலிருந்து ஒதுங்கிட்டாரு. இதே போல ஆர்கே நகர் தேர்தலில் தினகரனின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவர்னு கூறப்பட்ட செந்தில் பாலாஜியும் கடந்த ஆண்டு திமுகவில் இணைஞ்சு மாவட்ட செயலாளராகவும் ஆயிட்டாரு. இந்த நிலையில் சென்னையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகியும் பலம் வாய்ந்த நபராகவும் கருதப்பட்ட கலைராஜன் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. தினகரனுக்கு கிட்டத்தட்ட வலதுகரமாக கலைராஜன் செயல்பட்டு வந்தார். சசிகலா மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திய ஓபிஎஸ் தரப்பு அதிமுக தலைமை அலுவலகத்தை கைப்பற்ற உள்ளதாக தகவல் வெளியாச்சு. அந்த சமயத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு ஓபிஎஸ் நுழைந்தா அவருடைய கை இருக்காதுன்னு பேட்டி கொடுத்தவர் இந்த கலைராஜன். இந்த அளவிற்கு சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் மீது அன்பும் பாசமும் கொண்டிருந்ததோடு அவர்களின் உறவினராகவும் கூட கலைராஜன் இருந்து வந்தார். இந்த நிலையில் கலைராஜன் திடீர்னு திமுகவில் இணைஞ்சிருப்பதின் பின்னணியில் சசிகலா தினகரன் இடையிலான மோதல் இருப்பதாக சொல்கிறாங்க. கலைராஜன் மட்டும் இல்லாமல் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் தினகரன் கட்சியில் இணைந்து அதற்கு காரணம் சசிகலா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையிலான உறவு அவ்வளவு சுமூகமாக இல்லையாம். இதே போல் தினகரனால் கட்சியை முன்பு போல திறம்பட நடத்த முடியலன்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பணப்புழக்கம் குறைந்தது தான் அப்படின்னு பரவலாக பேசுகிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை நடத்துறதுக்கு சசிகலா தரப்பிலிருந்து எந்த உதவியும் செய்யப்படலையாம். இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இதே காரணத்துக்காகத்தான் இப்போ கலைராஜனும் தினகரனுக்கு டாட்டா சொல்லிட்டு ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறாரு. ஆக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஆக பாராளுமன்ற தேர்தல் பரபரப்பாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூடாரம் காலியாகத்தான் செய்யுது.